கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் இந்த விவாத காலத்திலே டிஎன்டிஜேயினர், டிஎன்டிஜே மதத்தினர் ஆதாரபூர்வமான ஹதீசுகளை குரானோடு மோதவிட்டு அறிவுக்கு பொருந்தவில்லை என்று பொய் காரணம் சொல்லி, அதில் ஆபாசம் இருக்கிறது என்று பொய் காரணம் சொல்லி ஆதாரபூர்வமான ஹதீசுகளை மறுக்கிறார்கள். தங்கள் பெரிய கொள்கைகளுக்கு குரானையும் ஹதீஸையும் வளைத்து திரித்து இருட்டடிப்பு இன்னும் பல பித்தலாட்டங்கள் செய்கிறார்கள் என்பதை நாம் இங்கே வாதத்தில் நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். இதில் நாம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமாக ஒரு வாதத்தை வைத்தோம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து மனித ஆற்றலுக்கு கவனிச்சு பார்க்கும்போது ஒரே இரவுல 70 மனைமார்களோடு அல்லது 60 மனைமார்களோடு அவங்க வந்து உடலுறவு கொள்ள முடியுமா? இதை மனித ஆற்றலை பார்த்தால் சரியா தெரியலையே, இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத போன்ற கருத்துக்களை சொல்லி மறுத்திருக்கிறார்கள் என்று நாம் சொல்லியிருக்கிறோம். இது வந்து சாத்தியமற்றது என்று சொல்லியிருக்கிறார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றார்கள் என்று சொல்லியிருக்க, இவர்கள் வந்து மனித ஆற்றலை கவனித்து சாத்தியமில்லை என்று சொல்வதற்கு இவர்கள் யார்? மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள் என்று நாம் பதிவு செய்திருக்கிறோம். அடுத்து இன்னொன்று என்ன கேட்டீங்கன்னா, மனைவியிடத்தில் தாம்பத்தத்தில் ஈடுபடுவதை நாகரிகம் உள்ள எவரும் வெளியில் சொல்ல மாட்டார்கள் என்று அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, அந்த ஹதீசு கூறுவதாக அந்த ஹதீசின் மீது இட்டு கட்டியிருக்கிறார்கள். மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத ஒன்றை சொல்லதாக அங்கே பதிவு செய்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் இங்கே சொல்லியிருக்கிறோம். அதற்கு இவர்கள் தெளிவான ஒரு பதிலை சொல்லவில்லை. அடுத்து என்ன, இவர்கள் வந்து அதுக்கு என்ன ஆதாரம் வைக்கிறார்கள்? காலலஹு சாஹிபுஹு, அந்த சமயத்திலே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அவருடைய சாஹிபு சொன்னார், அவருடைய நண்பர் சொன்னார் என்று ஹதீஸில் வருகிறது. நண்பர் வந்து இன்ஷா அல்லாஹ் என்று சொல்வதாக இருந்தால் அவற்றை நண்பர்கிட்ட தானே சொல்லியிருக்கணும். அப்போ ஒரு மனிதரை போல அந்த சாஹிப் என்பதை சித்தரிக்கிறார்கள் என்பதை நம்ம என்ன செஞ்சோம், பதிவு செஞ்சோம். அதுக்கு என்ன சொல்றாங்க, நம்ம என்ன செஞ்சோம், அது சாஹிபு சொன்னா மனசன் கிடையாது, அது மலக்கு தான், மலக்கிடம்தான் அந்த சுலைமான் நபி இடத்தில் இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க என்று சொன்னார்கள் என்று பதிவு செய்தோம். அதுக்கு இங்க என்ன சொல்றாங்க, புகாரில் உள்ள அந்த ஹதீஸ் இட்டுக்கட்டப்பட்டதுதான், அது புகார் இமாமாக சொன்னது தானே, இமாம் அபூ ஹுரைரா அவர்களாக சொன்னது தானே தவிர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல என்கிற ஒரு பொய்யையும் இங்கே பதிவு செய்திருக்கிறார். ஒரு ஹதீஸ் மறுக்கிறதுக்கு எத்தனை பொய் பாருங்க, லா தூஃபன்ன லைலா, நான் இன்று இரவில் தாம்பத்தியத்தில் ஈடுபடுவேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கூற்றை தான் அபூ ஹுரைரா பதிவு செய்கிறார்கள். இவங்க சொன்னார்களே அந்த ஹதீஸில், புகாரியினுடைய அந்த ஹதீஸினுடைய அந்த முடிவிலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முடிவிலே வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவங்க இன்ஷா அல்லாஹ் சொல்லி இருந்தா அவங்க குழந்தை பிறந்திருக்கும், பிள்ளைகள் ஏற்பட்டிருக்காருன்னு அந்த ஹதீஸின் முடிவிலே வருது. அப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கூற்றை தான் பதிவு செய்திருக்கிற அந்த ஹதீஸினை ஆதாரம் இருக்க, இவர்கள் தங்களுடைய பித்தலாட்டத்தை அரங்கேற்றுவதற்காக அங்கே ஒரு பொய்யை பதிவு செய்திருக்க என்பதை நாம் பதிவு செய்கிறோம். அடுத்து இன்னொன்று என்ற, ஒரு வாதத்திற்கு அவர்கள் வெளியில் சொன்னார்கள் என்று வைத்துக் கொள்ளும் என்று நாம் பேசியிருக்கிறோம். ஒரு வாதத்திற்கு அவங்க வெளியில சொன்னாங்கன்னு வச்சுக்குவோம், அதனால அந்த ஹதீஸை மறுக்கணுமா? தாம்பத்திய உறவை சில கட்டத்தில் வெளியில் சொல்லலாம் என்பதற்கு ஏராளமான ஹதீஸ்களை சான்றுகளாக நாம் இங்க என்ன செஞ்சோம், அடிக்கிறோம். புகாரி முஸ்லிம் போன்ற பல ஹதீஸ்களை அடிக்கிறோம், அதுக்கு வாயை துறக்கல மூச்சு விடல என்பதையும் பதிவு செய்கிறோம். அடுத்து இன்னொன்னு என்ன, உம்முஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய ஹதீஸை பத்தி பேசுகிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உம்முஹராம் அந்நிய பெண்ணு, அவங்க மேல சாஞ்சாங்கன்னு சொன்னாங்க, அதுக்கு ஆதாரம் சொல்லுங்க, இன்ன வரைக்கும் சொல்லல. தங்களுடைய தலையை மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்முஹராமுடைய மடியில் வைத்தார்கள் அப்படிங்கிறாங்க, அதுக்கு ஆதாரம் சொல்லுங்க, ஆதாரத்தை தெளிவுபடுத்தி சொல்லுங்கிறோம், மடின்னு வரணும், மேல சாஞ்சாங்கன்னு வரணும், தெளிவுபடுத்துங்கிறோம், இன்னும் தெளிவுபடுத்த காலம். அதே போல உம்முஹராம் ரலியல்லாஹு அன்ஹா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன உறவு என்று சொன்னால், மஹரம் என்கிற உறவுதான், திருமண பந்தம் தடை செய்யப்பட்ட உறவுதான் என்று என்பதற்கு ஹதீஸிலும் ஆதாரம் இருக்கிறது, முன்னால் உள்ள அறிஞர்களும் சொல்லியிருக்கார்கள் என்பதற்கு இமாம் நவ்வி ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்லுகிறார்கள். இத்தபக்கல் உலமா அறிஞர்கள் பெருமக்கள் வந்து உம்முஹராம் ரலியல்லாஹு அன்ஹா மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மஹரமியத் என்கிற உறவில் உள்ளவர்தான் என்று ஒன்றுபட்டு இருக்கிறார்கள். ஆனால் எந்த அடிப்படையில் மஹரமியத் என்பதில் தான் கருத்து வேறுபாடு. ஆனால் ஒரு விஷயத்தில் ஒன்றுபடுகிறார்கள், மஹரம் தான், திருமண பந்தம் தடை செய்யப்பட்ட உறவுதான் என்பதை இமாம் நவ்வி ரஹமத்துல்லாஹி அவர்கள் சொன்ன தகவலை நாம் பதிவு செய்தோம். அதற்கு உடனே அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், அபி இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தனது நூலில் என்ன செய்கிறார்களே, ஒரு பதிவு செய்கிறார்களே, அந்த பதிவை பார்க்கிற பொழுது அவங்க அஜ்நபியத் என்று தானே சொல்கிறார்கள், அவங்க அந்நியப்பன் என்று தானே சொல்கிறார்கள் என்கிற ஒரு தகவலை சொல்றாங்க. அதாவது துன்யாத்தி என்கிற ஒரு அறிஞர் வந்து அந்நியப்பன் சொல்லிட்டாங்களாம், அந்த அந்நியப்பன் என்கிற கருத்துக்கு வந்து இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹமத்துல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிற பொழுது, அதாவது
அவர்களுக்கு தனித்துவமாக வழங்கப்பட்ட ஒரு தனிச்சிறப்பு என்றுதான் நாம் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று பதில் சொல்வதுதான் அழகான பதில் என்று சொல்லுகிறார். அவர் அழகான பதில் என்று சொல்வதை நாம் ஏற்கிறோம் இல்லை? அண்டாவது எங்கள் கொள்கை என்னவென்று சொன்னால், மாணவி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவங்க மகரம் தான். மகரம் என்பதை நாங்கள் தெளிவாக நிரூபித்திருக்கிறோம் மட்டுமல்ல, நவீர் அஹமத்துல்லா போன்ற அறிஞர்களுடைய கருத்தையும் நாம் இங்கே தெளிவுபடுத்திருக்கிறோம். அடுத்து என்ன கேட்டீங்கன்னா, சில அறிஞர்கள் வந்து அவங்களுக்கு மகரம் என்கிற உறவுல இருக்கிறாங்கன்னு பட்டியல் போட்டோம். அதுக்கு இவங்க என்ன சொன்னாங்க, பல நூற்றாண்டுகளுக்கு பின்னால் வாழ்ந்த ஒரு கூட்டத்தினர்கள் மகரமியத் என்று எழுதி வைத்ததை அது எப்படி நீங்க சொல்லலாம்? பல நூற்றாண்டுக்கு பிறகு வந்தவர் தானே, அவங்க வந்து நின்றுகிட்டே மகரமியத் உறவு தான் இருக்குது என்று சொன்னால் அதை எப்படி நாங்க ஏற்றுக்க முடியும்? அதை எப்படி நீங்க ஆதாரம் வைக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. நம்ம என்ன பதில் கேட்கிறோம், பல நூற்றாண்டுகள் நீங்க சொல்றீங்க, 14 நூற்றாண்டுகளுக்கு பிறகு வந்த நீங்க மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உம்மாராம் ரலியல்லாஹு அன்ஹா அஜ்நபியத் என்ற உறவுல தான் இருக்கிறாங்க, அந்நிய பெண் என்ற உறவுல தான் இருக்காங்க. நீங்க சொல்றது நாங்க எப்படி ஏத்துக்கிறது? பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு வந்தவங்க சொல்ல ஏத்துக்க மாட்டோம்னு சொல்ல, நீங்க பல 14 நூற்றாண்டுகளுக்கு பிறகு வந்த உங்களுடைய கருத்தை நாங்க ஆதாரம் எடுக்க முடியுமா என்பதை இந்த சபைக்கு நாங்கள் பதிவு செய்கிறோம். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மேட்டரை பத்தி பேசுகிற பொழுது இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, மானம் கெட்டவனையை தவிர யாரும் இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மானம் கெட்டவன் தான் இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஏற்றுக்கொள்வார்கள் என்கிற ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். அதுக்கு நம்ம என்ன தெளிவுபடுத்தி கேள்வி கேட்டோம், மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இந்த ஹதீஸ், சாலிம்களோட ஹதீஸை ஏற்பவன் மானம் கெட்டவன் அப்படின்னு சொன்னா, இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸை சஹீஹ் என்று நம்பித்தான் பதிவு செய்திருக்கிறார்கள். சாலிம் ரலியல்லாஹுவுடைய ஹதீஸை தனது நூலிலே பதிவு செய்திருக்கிறார்கள். முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலைஹி சாலிம் ரல்லாஹுடைய ஹதீஸை தனது நூலிலே பதிவு செய்திருக்கிறார்கள். அதே போல அபூதாவூத் ரஹமத்துல்லாஹி அலைஹி தனது நூலிலே பதிவு செய்திருக்கிறார்கள். இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி தனது நூலிலே பதிவு செய்திருக்கிறார்கள். இமாம் நசாயி ரஹமத்துல்லாஹி அலைஹி தனது நூலிலே பதிவு செய்திருக்கிறார்கள். இப்படி ஏராளமான அறிஞர்கள் தனது நூலிலே இந்த ஹதீஸை, நீங்க சாலிம்களோட ஹதீஸை ஏத்துக்கிட்டு அவன் மானம் கட்டவன் சொன்னீங்களே, இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க மானம் கட்டவர்களா? நீங்க பதிவு தெளிவுபடுத்தணும். மானம் கட்டவன் தான் ஏத்துக்குவான்னு இந்த விவாத காலத்துல இமாம் புகார் ரஹமத்துல்லாஹி மானம் கட்டவன் பதிவு செய்றீங்க, இமாம் முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி மானம் கட்டவர்களா, இமாம் அபூதாவூத் மானம் கட்டவர்களா, இமாம் நசாயி ரஹமத்துல்லாஹி மானம் கட்டவர்களா, இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி மானம் கட்டவர்களா? உங்கள் பதிலுக்கு உங்கள் கொள்கை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக ஒரு பெரிய ஹதீஸ்களை அறிஞர்கள் கூட பார்க்காம எவ்வளவு அவதூறாக மானம் கட்டவர்கள் என்கிற ஒரு கருத்தை நீங்கள் இங்கே பதிவு செய்திருக்கிறீர்கள். அடுத்து இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து அவங்களுடைய கருத்தை பதிவு செஞ்சாங்கல்ல, மலக்கு என்று சொன்னது அவங்களோட சொந்த கூற்று அப்படின்னு பதிவு செஞ்சாங்கல்ல, நம்ம பதில் சொல்லிட்டோம். அந்த ஹதீஸினுடைய முடிவுலேயே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால நபியு லவ் கால இன்ஷா அல்லாஹ் லம் யஹனஸ். அந்த ஹதீஸை முடிக்கும் போது அபூ ஹுரைரா அப்படி தான் முடிக்கிறாங்க, இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லி இருந்தால் சத்தியத்தை முடித்தவராக ஆகியிருக்க மாட்டாங்க. ஹதீஸை முடிக்கும் போது நபி சொன்னதாகத்தான முடிக்கிறாங்க. அப்ப அந்த ஹதீஸ் முழுமையா அந்த அபூ ஹுரைராக்கு சொன்னது யாரு? செல்ல சாமா தானே, இது தெளிவா சொல்லி வேற தெரியணுமா? அதனால தான் இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி பதிவு செய்யறாங்க. அப்ப மலக்குத்தான் சொன்னார்கள் என்பதற்கு அந்த அந்த அதே ஹதீஸ் ஆதாரம். சரி, ஒரு வாரத்திற்கு இங்கே நம்ம சொல்றோம், ஒரு வாரத்திற்கு அபூ ஹுரைரா தான் சொன்னாங்கன்னு வச்சுக்குவோம், ஒரு வாரத்துக்கு தான் சொல்றேன், அபூ ஹுரைரா தான் சொன்னாங்கன்னு வச்சுக்குவோம், அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபி சாஹிப் அறிவிச்சார, அந்த சஹாபி அபூ ஹுரைரா, அந்த அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, அந்த அந்த சாஹிப் யாரு? இவங்க நீங்க என்ன சொல்றீங்க, அபூ ஹுரைரா போட்டு மலக்குன்னு முடிவு பண்றீங்க. அந்த ஹதீஸை அறிவித்த சஹாபியே மலக்குன்னு விளக்கு கொடுக்காங்கன்னு வச்சுக்குவோம், நீங்க என்ன விளக்கு கொடுக்குறீங்க? மனசன் விளக்கு கொடுக்குறீங்க. 1400 ஆண்டுகளுக்கு பின்னால் வந்த உங்களுடைய விளக்கத்தை ஏற்றுக்கணுமா, அல்லது பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நேரடியாக அந்த ஹதீஸை கேட்டு அறிவிக்கக்கூடிய சஹாபி அபூ ஹுரைரா அவர்கள் அது மலக்கு தான் என்று சொல்கிறார்களே, அதை ஏற்றுக்கணுமா? 1400 பின்னால் வந்த நீங்க உங்க சொல்றாங்க ஏற்றுக்கணுமா? பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிருந்து நேரடியாக அந்த ஹதீஸை கேட்டவரே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நான் ஒன்னு சொல்றேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலக்குன்னு சொன்னாரே.
தலைக்கு பேன் பார்க்கும் போது தலையை தொட்டதான செஞ்சிருப்பாங்க. அப்ப நதியை தொட்டார்கள் வரும்போது அன்னி பின்ன செல்லாசன் தொட மாட்டாங்க, தொட விட மாட்டாங்களே. ஆனால் இங்க தொட விட்டிருக்கிறார்களே, அனுமதி கொடுத்திருக்கிறார்களே, இங்க மறுக்கவில்லையே, தொட்டதை மறுக்கவில்லையே. அப்ப இந்த ஹதீஸை அறிவிக்கிறது அந்த உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மகனம் என்கிற உறவு இருக்கிறது. அந்த ஹதீஸை ஆதாரம். இவங்க என்னன்னா அந்த ஹதீஸ் நாங்கள் ஆதாரம் காட்டணுமா, அந்த ஹதீஸ் விட்டு போட்டு வேற ஹதீஸ் ஆதாரம் வைக்கிறாங்களாம். என்ன ஹதீஸ் அப்படின்னு சொன்னா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா யதுஹுலு அலா அஹதி மினன் நிஸா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பெண்கள் வீட்டுக்கும் செல்ல மாட்டார்கள், இல்லா அலா அஸ்வாஜிஹி அவங்களுடைய மனைவிமார்களுடைய வீட்டுக்கே தவிர. ஆனால் இல்லா உம்மு சுலைம், ஆனால் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுக்கு போவாங்க. அப்போ ஹதீஸ் என்ன சொல்லுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்வதாக இருந்தால் தன் மனைவிமார் வீட்டுக்கு தான் போவாங்க, ஆனால் மற்ற பெண்கள் வீட்டுக்கு போக மாட்டாங்க, ஆனால் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு போவாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அங்கே போறதுனால அவங்களிடத்துல கேள்வி கேட்கப்பட்டுச்சு, ஃபகீல லஹு ஃபீ தாலிக, உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுக்கு நீங்க அடிக்கடி போயிட்டு வரீங்களே, என்ன அடிப்படை கேள்வி கேட்கப்பட்டுச்சு. அப்போ ஸல்லல்லாஹு பதில் சொல்றாங்க, இன்னி அர்ஹமுஹா குத்தில அஹுஹா மைய, நான் அந்த பெண்மணியின் மீது இரக்கப்படுகிறேன், இரக்கம் காட்டுகிறேன். காரணம் என்ன, குத்தில அஹுஹா மைய, அந்த பெண்மணி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். சகோதரர்களே, இப்போ முதலாவது அமர்வில் கொஞ்சம் கோபத்தை கொப்பளித்து சில வாசகங்களை பயன்படுத்தியிருக்காரு. புகாரி இமாம் அவர்கள் மானங்கட்டவங்களா, இமாம் முஸ்லீம் அவர்கள் மானங்கட்டவங்களா, நசாயி இமாம் அவர்கள் மானங்கட்டவங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு கோபம் வருகிறது அவர்களுக்கு. இதே கேள்வியை தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நாம் போன அமர்வில் கேட்டோம், ஹதீச சரியான ஹதீஸை மறுப்பவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியே போவாங்கன்னு போட்டிருக்கீங்க. மாலிக் இமாம் மறுத்தார்களே, அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியே போனவரா? கேள்விக்கு பதில் சொல்லுங்க. முல்குனி மறுத்தாரே, சஹீஹுல் புகாரியில் இருக்கக்கூடிய ஹதீஸை மறுத்தாரே, அவர் வந்து ஹதீஸ் இது இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டாரா? அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மீது ஆபாசத்தை சொன்னார்கள், போனார்கள், ஹதீஸில் இட்டு கட்டினாங்கன்னீங்களே, ஹாஃபில் இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர்கள் மடியில் படுத்தார்னு எழுதியிருந்தாரே, ஏங்க கோபம் வர மாட்டேங்குது? எங்கள் மேலே மட்டும்தான் கோபம் வருமா? கொள்கை உங்களுக்கு என்ன? குரான் ஹதீஸின் மேலே உள்ள கொள்கை வெறுப்போ ஆதரவோ இல்லை, எங்கள் மேலே வெறுப்பு. நாங்கள் சொன்னதை அப்படியே 100% மற்ற இமாம்கள் சொல்கிறார்கள், உங்கள் மதுகம நூல்களில் எழுதி வைத்திருக்கிறது, இதையெல்லாம் சொல்லுங்கள், இவங்கெல்லாம் இஸ்லாத்தை விட்டு வெளியே போங்கன்னு சொன்னால் இதுவரையிலையும் வாயை திறக்கலை. சொல்லணும்ல, உங்க கொள்கை அதுதான், ஹதீஸை மறுக்கிறார்கள் போறார்கள்னா மறுப்பா அவர்களும் காபிரும் சொல்லுங்க, இஸ்லாத்தை விட்டு வெளியே போனான்னு சொல்லுங்க. புகாரி இமாமுக்குலாம் மேலே இல்லை, அவரு மாலிக் இமாம், புகாரி இமாம் குதித்திருந்தீர்களே, இதே மாதிரி குதி எழுந்திருங்க. நீங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனியாக போனார்கள், அங்கே இருந்தார்கள், நாம சொல்றோம் அது இட்டு கட்டப்பட்ட செய்தி சொல்றோம். அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு கண்ணியத்திற்கு இழுக்கான செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி நடக்கலங்கிறது எங்களுடைய கருத்து. நாங்க இன்னமும் ஆபாசத்தை அல்லாஹ்வின் தூதர் அவர்களோடு இணைக்கிறோமா? யார் இணைத்தார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி செய்யல, நடக்கவில்லை, அவர்கள் கண்ணியமானவர்கள், மிகவும் தகுதி மிக்கவர்கள், இது போன்ற காரியத்தை செய்ய மாட்டார்கள் என்று நாம் சொல்லுகிறோம். வாய் கூசாம நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஆபாசமாக நடந்தார்கள், பேன் பார்த்தார்கள், மடியில் படுத்தார்கள் அப்படின்னு வர்றது பொய் இல்லை சொல்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது மாதிரி சொல்லவில்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடக்கவில்லை, இது போன்ற செய்திகள் இட்டுக்கட்டப்பட்டது, அல்லாஹ்வின் தூதர் அவருடைய தகுதிக்கு தகுதியானது இல்லை, திருக்குறானுடைய அறிவுரைகளுக்கு இது முரணாக இருக்கிறது, ஹதீஸ்களை அறிஞர்களுடைய அடிப்படை விதிகளை வைத்து இது இட்டு கட்டப்பட்டதுன்னு நாங்கள் சொல்றோமே தவிர, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஆபாசமாக நடந்தாங்க, அவர் அசிங்கமாக இருந்தார்கள் என்று நாங்கள் ஒருபோதும் சொல்லவில்லை, ஒருபோதும் சொல்ல மாட்டோம். அப்படி வர்றதினால்தான் அதை நாங்கள் புறக்கணிக்கிறோம் என்பதை நாம் முதல்ல பதிவு செய்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அதாவது சுலைமான் நபி விஷயத்தை வந்து எப்படியாவது முட்டு கொடுக்கலாம்னு பார்க்கிறாரு, ஆனால் அது முருங்கை கொப்பா இருக்குது, முருங்கை கம்பு முட்டு நிற்குமா? நாம தெளிவாக சொன்னோம், சுலைமான் நபி தொடர்பாக வரக்கூடிய செய்தி இஸ்லாத்துடைய அடிப்படையை தகர்க்கிறது, அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் சுலைமான் நபி கை வைத்தார்கள் என்று வருகிறது.
அதனால் நாங்கள் மறுக்கிறோம். அடிப்படை தான். அதற்கு துணை சான்றாக ஒரு செய்தி குரானுக்கு முரண்பட்டால் அறிவு ரீதியான கேள்வியை கேட்போம். நாங்க பின்னாடி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு பதில் சொல்லுங்க பேர்ல உளறாது, தெளிவுபடுத்துவோம். அடிப்படைக்கு வந்தீங்களா? அது குரானுக்கு முரண் என்பதற்கு நாங்கள் என்ன வாதத்தை முன்னால் தெளிவுபடுத்தினோமோ அதை தொட மறுக்கின்றார். அடுத்து பாருங்க, அபு உரைரா வந்து இது வந்து நபி சொன்னதாகவும் சம்பந்தப்படுத்தி வருது. அபு உரைரா சொந்த கருத்து சொன்னதாகவும் சம்பந்தப்படுத்தி வருது. நபி சொன்னாங்களா இல்லையா அந்த பேச்சு? அபு உரைரா சொந்த கருத்தை பத்தி எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது, அது இஸ்லாம் கிடையாது. சரி, அதுல உடைய உண்மையாளராக இருக்காங்களா? பார்க்கறது உள்ள பார்க்கறது கிடையாது. 6720 அபு உரைரா சொந்த கூற்றா புகாரி இமாம் பதிவு செய்யறாரு. பதிவு செஞ்சுட்டு இது நபி சொன்னதா வந்திருக்குன்னு கீழே போடுறாரு. அதுல என்ன இருக்குது? 6720 செய்தியில அபு உரைராவுடைய சொந்த கூற்றா வந்துட்டு ஃபகாலலஹு சாஹிபுஹு, அவருடைய நண்பர் அவருக்கு சொன்னார். சுஃபியான் அறிவிப்பாளர் சொன்னாரா? யானி அல் மலக். அந்த நண்பர்னா யார் தெரியுமா? அது மலக்கு சுஃபியான் சொன்னான் இருக்கு. நபி சொன்னதா வல்ல, அபு உரைரா சொன்னதா வல்ல, சுஃபியான் என்பவன் செய்றாரு, அது மலக்கு சொன்னதா சொல்றாரு. அதுக்கெல்லாம் புகாரி இமாம் சொல்றாரு, இது வந்து நபி சம்பந்தப்படுத்தி வந்திருக்கிறது. எங்க இருக்குது? சுஃபியான் என்ற ஒரு அறிவிப்பாளர் அந்த சாஹிப் என்ற வார்த்தைக்கு மலக்கு சொன்னான்னு வருது. இது அபு உரைரா சொந்த கூற்று. இது நபி சொன்னதா சம்பந்தப்படுத்தி வந்தால் கூட அதுல கூட என்ன வார்த்தை தான் வருது? சாஹிப் என்ற வார்த்தை தான் வருகிறது, நண்பர் என்ற வார்த்தை தான் வருகிறது. அப்ப உங்க முருங்க கோப்பை செய்யல நிற்கவில்லை. அடுத்து சொல்றாரு, உம்மு ஹராம் செய்தியில நபவி இமாம் சொல்றாராம், உலமாக்கள் எல்லாம் இஜ்மா பண்ணிருக்காங்களாம். அவரே சொல்றாரு, திம்யாத்தி மறுத்திருக்கிறாரு, இப்படி வச்சு அதை ஏத்துக்கல. அப்ப எங்க இருந்து இஜ்மா? இஜ்மானா ஒன்றுபட்டிருக்காங்களாம். எப்படி ஒன்றுபட்டிருக்காங்களாம்? உம்மு ஹராம் வந்து ரசூலாக்கு மஹ்ரமியத்து, அவங்க வந்து ரசூலாக அன்னிய பெண் கிடையாது. 900 வருஷத்துக்கு பிறகு வந்தவங்க ஒன்றுபடுறாங்க, நீங்க சொல்றீங்களே, அதுதான் அவங்க சொன்னது. பல 1000 நூற்றாண்டுகளுக்கு பின்னாடி வந்தவங்க ஒன்றுபட்ட அது இஸ்லாமா? அது மார்க்கத்தில் இருக்குதா? எந்த அடிப்படையில் ஒன்றுபட்டார்கள்? எந்த ஆதாரத்தை காட்டினார்கள்? அடுத்து கேட்கிறாங்க, இப்னு கஜர் சொன்னாரா நபிக்கு தனிச்சட்டம், நாம எடுத்து சொன்னோம். இது இஸ்லாத்தை இழிவுபடுத்துறது. இப்னு கஜர் செய்யறாரு, அந்நிய பெண் என்று ஏத்துக்கிட்டு ரசூலா பேன் பார்த்ததா வருது. இத்தக்க இந்தகா, உம்முகராம் அருகிலே நபி சாய்ந்து உட்கார்ந்தார்கள் வருது. உம்முகராம் வல ரசவோ இந்தகா, உம்முகராம் இடத்திலே தலையை வைத்தார்கள் வருது. இங்க என்ன அர்த்தம் சொல்லுங்க? நாங்க தெளிவா சொல்றோம், உம்முகராம் அருகில தலையை வச்சாங்கன்னு வருது. உம்முகராம் இடத்திலே சாய்ந்து உட்கார்ந்தான் இருக்குது. நபி இப்படி இருக்க மாட்டார்கள். அது எங்களுடைய வாதம், அது தெளிவா எடுத்து வைக்கிறோம். நபிக்கு வந்து உம்மு ஹராம் மஹ்ரமியத் என்பதற்கு ஆதாரபூர்வமான எந்த சான்றும் கிடையாது. ஆதாரம் இல்லாத ஒன்றை உம்மு ஹராம் நபிக்கு மஹ்ரமியத் தான், அவங்க அந்நிய பெண் கிடையாது என்று நீங்கள் சொன்னால் நபியின் மீது இட்டு கட்டுகிறீர்கள். அடுத்து 14 நூற்றாண்டுக்கு பின்னாடி வந்த நீங்க உம்மு ஹராம் அந்நிய பெண் எப்படி சொல்றாங்க? நாங்க எங்க சொந்த கருத்தா சொல்றோம், ஆய்வு பண்ணி பார்க்கிறோம். நாங்க 14 நூற்றாண்டுக்கு பின்னாடி வந்திருக்கிறோம். நாங்க பார்க்கின்ற விஷயம் 14 நூற்றாண்டுக்கு முன்னாடி உள்ள விஷயம். ஹதீஸ பார்க்கிறோம், நாங்க ஹதீஸ பார்த்து சான்றுகளை பார்த்து உம்மு ஹராம் அந்நிய பெண் தான், அவங்களுக்கு ரசூலாக்கு மஹ்ரமியத் இருக்கிறது என்பதற்கு எந்த ஆதாரம் இல்லை என்பதை மிக தெளிவாக நிரூபித்திருக்கிறோம். உங்களுடைய முட்டு கொடுக்கிற வாதம் கொஞ்சம் கூட இங்கே நிற்கவில்லை என்பதை இந்த இடத்துல மிக தெளிவாக பதிவு செய்து, உம்மு ஹராம் நபிக்கு பேன் பார்த்ததாக வரக்கூடிய செய்தி நபி மீது இட்டு கட்டப்பட்டது. நபிகள் நாயகம் உம்மு ஹராம் அருகிலே சாய்ந்திருந்தார்கள் என்று வருவது நபி மீது இட்டு கட்டப்பட்டது. குரானுக்கு எதிரானது, நபியுடைய நற்பண்புகளுக்கு எதிரானது, ஏராளமான ஹதீஸ்களுக்கு எதிரானது என்பதை இங்கே மிக தெளிவாக பதிவு செய்திருக்கிறோம். எதிர்த்தரப்பினர் தான் அவர்களுடைய வாதங்கள் அப்படியே தவிடுபடியாகக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி பாருங்க சௌர்களை, எவ்வளவு பொய் முரண்பாடு பேச்சுல. அதாவது உம்முஹராமுடைய விஷயத்துல வந்து இப்னு ஹஜர் சொல்றாரு, நபீ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்முஹராமுடைய மடியில படுத்து கிடந்ததுக்கு ஒன்னும் நம்ம வந்து முட்டு கொடுக்க முடியாதுன்ட்டாரு. உடனே இவங்க விளக்கம் சொல்றாங்களாம், என்னது? அது இப்னு ஹஜர் அவருடைய கருத்து சொல்லுங்க. அப்ப இப்னு ஹஜர் உடைய காஃபிர் ஆயிட்டான்னு சொல்லணும். இப்ப இப்னு ஹஜர் வந்து இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டார் போட்டீங்களா இல்லையா? டிஎன்ஜி இஸ்லாத்தை விட்டு வெளியேறி வரும் போட்டீங்களா இல்லையா? அதை தானே கேட்டுக்கணும். வாயை திறக்க மாட்டீங்களா? அதுல என்ன காரணம்? அப்ப வந்து அது முட்டு கொடுக்குறீங்கல்ல. அதோட மட்டும் இல்லாம
1400 வருஷத்துக்கு அப்புறம் இவங்க சொல்றதை நாங்க ஏத்துக்கிறதா, இதுக்கு முன்னாடி சொன்ன நல்லறியர்கள் சொல்வதை ஏத்துக்கொள்வதா? நல்ல கேள்வி. இதே கேள்வியை இப்னு ஹஜர் கேட்கணும்ல, இப்படி பார்த்து கேட்கணும். என்னது இப்னு ஹஜர் 800 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதை ஏத்துக்கிறீங்களா? இப்ப நீங்க வந்து மறுக்கிறீங்களே, என்னத்தை நீங்க மறுக்கிறீங்க? இப்ப 800 ஹிஜ்ரி 800ல சொன்னதே உண்மையா? இப்ப எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதா மேட்ரு? எது உண்மைன்றதா மேட்ரு? எது சத்தியம்ன்றதா மேட்ரு? இவர் என்ன செய்யறாரு? நீ இப்ப சொன்ன, நான் இப்ப சொன்னேன், நீ முந்தானத்தை சொன்ன, அப்ப நீ சொன்னதான் கரெக்ட். இதுவா சத்தியத்துக்கு உண்டான அளவுகோலு? இப்படி ஒரு அறிஞர் பேசலாமா? இப்படி பேசக்கூடிய ஒரு அறிஞரா இருப்பாரா? அப்ப எல்லாமே ஒட்டு மொத்தமாக முரண்பாட்டினுடைய முழுவடிமா இருக்கிறத பாக்குறோம். சுலைமான் நபியினுடைய விஷயத்துல அடிப்படையை சொல்லிட்டோம், ஈமானுக்கு எதிராக இருக்கின்றது. அவர் வந்து சுலைமான் நபியின் மேல இட்டுக்கட்டப்பட்டு இருக்கின்றது. ஏன்? அவங்க வந்து மறைவான விஷயத்துல கைய வச்சாங்க, மலக்கு சொன்னாரு. இது கூடுதல் எதிரான பாயிண்ட். ஏன் ஒரு மலக்கு வந்து சொல்லியும் நம்பல, கேட்கல, இன்சால்லா சொல்லல அப்படின்னா அப்ப திமுரு தானே அது? இப்படிப்பட்ட ஒரு திமுருத்தனத்தை அல்லாஹ்வுடைய தூதர் செய்வாரா? அப்ப அது நடக்காம போயிருச்சே. அப்ப நடக்காம போயிருந்தால் அது அல்லாஹ்வுடைய தூதருடைய குற்றாக இருக்காது. இது ஈமானை பாதிக்கும் என்று சொன்னால் கொலை பண்ணான்னு குற்றச்சாட்டு வைக்கிறோம். கொலை பண்ணும் பொழுது வெள்ளைச்சட்டை போட்டு போய் கொலை பண்ணிருக்கான் அப்படின்னு சொன்னா கொலை பண்றதை விட்டுட்டாரு. கொலை பண்ணது உண்மைதான், வெள்ளைச்சட்டை சொன்னீங்கல்ல, அதுல கோடு போட்டு இருந்துச்சு, கருப்பு கோடு. கருப்பு கோடா மேட்ரு? கொலை பண்ணனா இல்லையா அதை பத்தி பேசுவாங்க அப்படின்னு சொன்னா அதை பத்தி பேச மாட்டாரு. உம்மு ஹராம் அவங்களுடைய செய்தியில சம்பவத்துல அத நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நாம அவமதிக்கிறோம், ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணியத்தை சீர்குலைக்கிறோம்னு நம்ம மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆச்சரியத்திலேயே பேராச்சரியம். அந்த செய்தியை ஏற்றுக்கொண்டு நபியல் இதுவரையிலும் நடுநிலையா மக்கள் இருக்கிற மக்கள் விளங்கிக் கொள்வீர்கள். உம்மு ஹராம் அவங்க நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ரத்த பந்த உறவு, மஹரம் என்பதற்கு எந்த ஆதாரத்தையும் எடுத்து வைக்கல. அந்த செய்தி தான் ஆதாரம், அந்த செய்தி தான் ஆதாரம் என்று முட்டுக்கட்டை கொடுப்பவர்களாகத்தான் இருக்கிறார்களே ஒழிய ஹதீசுகள் இருந்து தெளிவாக நேரடியாக எந்த ஆதாரத்தையும் வைக்கல. அப்படி ஆதாரத்தை வைக்காம, ஆதாரத்தை வைக்காமல் இருப்பதே உம்மு ஹராம் அவர்கள் நபியல் நாயகத்திற்கு அந்நிய பெண்மணி தான் என்பதை நிரூபிக்குது. அப்ப அந்நிய பெண்மணியோட நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெருக்கமாக இருந்தாங்க, தலையை தொட்டு பேன் பார்ப்பதற்கு அனுமதித்தார்கள் இருக்கிற அந்த செய்தியை ஏற்றுக்கொள்கிற நீங்க தான் ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணியத்தை அவமதிக்கிறீங்க. அல்லாஹ்வின் தூதர் மா மஸ்ஸத் யதும் நபி யதம் ராத்தின், அல்லாஹ்வின் தூதருடைய கரம் எந்த அந்நிய பெண்மணியினுடைய கரத்தையும் தொட்டதில்லைன்னு ஹதீஸ் இருக்கேன். ரசூலுல்லாஹ் அந்த செய்தியை நீங்கள் ஏற்றுக்கொள்வதன் மூலம் இல்ல, ரசூலுல்லாஹ் அந்நிய பெண்மணி தன்னுடைய தலையை தொடுவதற்கு அனுமதிச்சாங்க, நீங்க தான் ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணியத்தை சீர்குலைக்கிறீங்க. அதே மாதிரி பாருங்க சகோதரர்களே, மானம் கெட்டவரான்னு சொல்லி கேட்டதுக்கு வந்து புடிச்சுக்கிட்டு நம்ம பெரிய பாயிண்ட் வைக்கிற மாதிரி, புகாரி மானம் கெட்டவரா, முஸ்லீம் மானம் கெட்டவரா, நசாய் அப்படியே ஒரு பட்டியல் போடுறாரு. அதாவது அவர் என்ன கேட்டாரு, இந்த மாதிரி வந்து ஒருத்தவன் இப்ப போய் என்னப்பா என் பொண்டாடிட்ட பேசணும்னு விரும்புறியா, போப்பா போய் பால் குடிச்சிருவாடா, போடா நல்லவனா நீனு அப்படின்னு சொன்னா மானம் கெட்டவனா இருப்பானா இல்லையா? இந்த அர்த்தத்துல தான் அவர் கேட்டு. அப்ப நபிகள் நாயகத்தினுடைய முன்மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்துகிட்டு அஜர்த்துமார்கள் அவங்களுடைய பொண்டாட்டிமார்கள்ட்ட அனுப்பி விட்டாங்கன்னா மானம் கட்ட வேலை தானே, இதை செய்யறவன் மானம் கட்டவனா தானே இருப்பான் அப்படின்னு சொன்னா இதை கொண்டு போய் புகாரியோட இணைக்கிறாரு. புகாரி இமாம் அதை நம்பியா பதிவு பண்ணாரு. அப்ப புகாரி இமாம் பதிவு பண்ண ஹதீஸ்னா இப்ப சொல்லுவேன் எல்லாத்துக்கும். இப்ப ஆமாஞ்சாமி போட நிப்ப, குரங்கு வந்து ஒரு அறியாமை காலத்துல ஒரு பொம்பளை குரங்கு வந்து விபச்சாரம் பண்ணிருச்சான். அந்த விபச்சாரம் பண்ண பொம்பளை குரங்க எல்லா ஆம்பளை குரங்குகளும் சேர்ந்து கல்லால் எரிஞ்சு கொண்டுச்சான், கல்லறி தண்டனை கொடுத்துச்சான். புகாரி இமாம் பதிவு பண்ணி வச்சிருக்கிறார், புகாரில 3849 இருக்கு. இப்ப புகாரி இமாம் வந்து